எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட வாத பிர பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தென்னிலங்கையில் ஒரு விதமான விவாதங்களும் வடகிழக்கில் இன்னொரு விதமான விவாதங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது வடகிழக்கு நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் மக்களுடைய ஆணைய பெற்ற திறப்புகள் குறிப்பாக நாங்கள் இருபதாம் ஆண்டிலே தான் ரெண்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதற்கு முன்னர் வரதி பெரும்பான்மையை த பெற்று தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதிகளாக தங்களை காட்டிக்கொண்டு வலம் வந்தவர்கள் மட்டத்திலே வந்து இன்று பெரிதாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்பது இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு ஒரு முதல் செய்தி வந்திருக்கிறது பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு தாங்கள் ஆதரவில்லை என்று கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தனையாக சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது ஆனால் அதற்கு சில வாரங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு மாதத்திற்கு முன்னர் இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மாவே சேர்ந்து கொண்டு அந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு அந்த நிலைப்பாடுகளை ஆதரித்திருந்தது எல்லோருக்குமே தெரிந்து வர முடியும் கட்சியும் அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்த தமிழரசுக் கட்சியினுடைய தலைமையர் தலைவர் கூட அந்த நிலைப்பாட்டிலே தான் இருந்திருந்தார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொல்லி சொன்னால் இன்று ஒரு இன்று போர் முடிந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிற பொழுது வந்து அந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு நபருடைய பெயரை குறிப்பிட்டு அந்த நபரை ஆதரியுங்கள் என்று சொல்ல முடியாத நிலைமையிலே இந்த இந்த தரப்புகள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது எங்களுக்கு அவர்கள் பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை தந்திருக்கிறார்கள் சர்வதேச சமூகம் எங்களுக்கு இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது சர்வதேச சமூகம் அனுசரித்து செல்ல சொல்லி சொல்கிறது ஆகவே வந்து நாங்கள் இதில் சர்வதேச சமூகத்தை அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே வந்து நாங்கள் இதில் அப்படி செயற்பட வேண்டும் இப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தேர்தல்களிலே குறிப்பிட்ட நபர் வந்து சொல்லி தமிழ் மக்கள் அந்த நபர்களுக்கெல்லாம் வாக்களித்த விற்பாடு தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு அந்த வெற்றி பெற்ற தரப்புகள் அல்லது வெற்றி பெறாவிட்டாலும் வாக்களித்த நபர்களுடைய ஒத்துழைப்போடு ஆட்சியில் இருந்தவர்கள் முழு அளவிலே வடகிழக்கிலே சிங்கள பௌத்தமயமாக்கலை செய்திருக்கிறார்கள் அதனால் தமிழ் மக்கள் முழுமையாக வறுப்பும் விரக்தியும் கோபமும் அடைந்து இன்று மக்களுடைய பெரும்பாலானவர்களுடைய நிலைப்பாடு யாருக்கு வாக்களித்தும் எந்த பயனும் இல்லை என்பதாகத்தான் இருக்கின்றது வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே

பிரதான வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் நாட்டை சிங்கள மீது நம்பிக்கை இல்லை என்பது போன்ற ஒரு தமிழ் மக்களுக்கு காட்டி ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்தி எங்களுடைய விருப்பங்களை சொல்லுவோம் என்ற பெயரிலே மக்களை வாக்களிப்பு நிலையங்களை அவர்களுடைய மனங்களை தயார்படுத்துகின்ற வேலைகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனுடைய நோக்கம் பொழுதும் வந்து அவர்கள் ஒரு பிரதான சிங்கள பெரும்பான்மையினர் வேட்பாளருக்கு வாக்களிக்காமல் விடப்போகிறார்கள் என்பதல்ல அந்த தாங்கள் விரும்புகிற ஒரு சிங்கள பெரும்பான்மையின வேட்பாளர்களுக்கு மக்களை இறுதிக்கணத்திலே வாக்களிப்பதற்கு வாக்களிப்ப வைப்பதற்கு ஏற்ற விதமாக மக்களை தயார்படுத்தி வாக்களி வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும்தான் இந்த உரையாடல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்களை பொறுத்தவரையிலே வந்து அதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கட்டங்களிலே வந்து இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லி மக்களை தயார்படுத்திவிட்டு வாக்களிப்பு நிலையத்திற்கு அவர்கள் செல்வதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது தேர்தல் பரப்புரைகள் முடிவடைகின்ற நாளிலே அவர்கள் திடீரென்று அறிவிக்கக்கூடும் நாங்கள் பிரதான வேட்பாளர்களில் ஒருவரோடு தங்களுக்கு ஒரு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கப்பதற்கு அவர் முழு உத்தரவாதத்தையும் தந்திருப்பதாகவும் ஆகவே வந்து நீங்கள் இந்த தேர்தலிலே குறிப்பிட்ட நபருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லிவிட்டு இவர்கள் தேர்தலிலிருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு இருக்கிறது அல்லது இரண்டாவது விருப்பு வாக்கை பெரும்பான்மையின வேட்பாளர்களில் ஒருவருக்கு அதாவது இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவருக்கு வாக்களிப்பதற்கு வாக்களியுங்கள் அவர் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார் ஆகவே உங்களுடைய இரண்டாவது விருப்பு வாக்கை அவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு

ஆகவே இந்த விடயங்களை எங்களுடைய மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கடந்த பதினைந்து போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளிலே தமிழ் மக்களுடைய அடிப்படையில் எந்த முடிவுகளும் எடுக்கவில்லை மாறாக இந்த ஆட்சியாளர்களை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை வரை சென்று ஐரோப்பிய ஒன்றியம் வரை சென்று ஜிஎஸ்பி பிளஸ் விரச்சலகையை பெற்றுக் கொடுப்பதிலும் உள்ளக விசாரணைக்குள் முடக்கி சர்வதேச விசாரணையை இல்லாமல் செய்து இனப்படுகொலை செய்த ராஜபக்ஷ குடும்பத்தினரை அந்த சர்வதே தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் தொடர்பான சர்வதேச விசாரணையிலிருந்து பாதுகாப்பதிலும் அவர்கள் கடந்த காலத்திலே எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் இதயத்தால் இணைந்திருக்குறோம் என்று சொல்லிக்கொண்டு மைத்திரிபால சிறிசீனபோது வவுனியாவில் நின்று காணி உறுதியல் வழங்கிய சம்பவங்களும் எண்பத்தைந்தாம் ஆண்டு வவுனியா வடக்கிலிருந்து முல்லத்தீவு கிழக்கு பிரதேசங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட தமிழ் மக்களுடைய காணிகளை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின்னர் சிங்கள மக்களை குடியேற்றி அந்த இடங்களிலே குடியேறி வாழ்ந்த மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலே வவுனியாவில் மைத்திரிபால உறுதி வழங்குகிற பொழுது சுமந்திரன் செல்லுவமடக்கல்நாதன் போன்றவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரிந்து விடியும் ஆகவே அண்மையிலே கூட வந்து இந்த ஐஎம்எஃப் தரப்பினருடனான பேச்சுவார்த்தைகளிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒரு முகம் பிரதிநிதியாக சுமந்திரன் கலந்து கொண்டிருந்ததும் எல்லோருக்கும் தெரியும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பிளவு என்று சொல்லி பேசப்படுகிறது அங்கே அவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்று சொல்லி பேசப்படுகிறது அதெல்லாம் அப்பட்டமான பொய் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டாயிரத்தி பத்தா இருபதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள் பல கட்சிகள் ஒன்றாக ஆனால் வீட்டு சின்னத்திலே போட்டியிட்டிருந்தார்கள் அவ்வாறு வெற்றி பெற்று பத்து நாடாக மன்ற உறுப்பினர்கள் தெரிவி செய்யப்பட்ட பொழுது அந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டாக சம்பந்தவர்களை தங்களுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நியமித்து அவருடைய தலைமையிலே தான் செயல்பட தொடங்கினார்கள் இன்று இப்பொழுது நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கணம் வரை அந்த பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழரசு கட்சியுடைய வீட்டு சின்னத்தில் இயங்குகின்ற பாராளுமன்ற குழுவாகவே நாடாளுமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கூட்டமைப்புக்குள் பிளவென்று வெளியிலே சொல்லப்படுவதெல்லாம் முழுக்க முழுக்க நாடகம் அது மக்கள் தங்களுடைய துரோகங்களை துரோகங்கள் பாகங்களுக்கு மக்கள் கேள்விகளை கேட்கின்ற பொழுது வந்து முகம் கொடுக்க முடியாத நிலைமையிலே ஒருவர் மீது மற்றவர் குற்றஞ்சாட்டுகளை சொல்லி தப்பிக்கொள்வதற்காக மட்டும்தான் அது ஒரு உபாயமாக பயன்படுத்தப்படுகிறதே தவிர ஒரு பொழுதும் அவர்கள் பாராளுமன்றத்தில் வந்தவர்கள் அவர்கள் பிள பிரிவுபாட்டு செயற்படவில்லை யார் எந்த ஒரு நபரும் சபாநாயகருக்கு இதுவரை எழுத்து மூலம் அறிவிக்கவில்லை நாங்கள் வீட்டு சின்னத்தோடு செயல்படவில்லை சம்பந்தனுடைய தலைமையிலான ஒரு அணியாக செயற்பட விரும்பவில்லை நாங்கள் சுயாதீன ஒரு அணியாக செயற்பட விரும்புகிறோம் என்று எந்த அறிவித்தலையும் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கவில்லை ஆகவே இவர்கள் அனைவரும் அண்மையிலே செயற்படுகின்றார்கள் சுமந்திரன் கோடு பெரும் முரண்பாடு இருப்பது போன்று ஒரு நாடகம் ஆடப்படுகிறது அண்மையிலே வந்து ஐஎம்எஃப் கூட்டம் ஒன்றுக்கு சுமந்திரன் சென்றது என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உத்தியோகபூர்வமான நிலை பிரதிநிதியாகத்தான் அவர் அங்கே சென்றிருந்தார் அந்த அவருடைய கருத்து என்பது உத்தியோகபூர்வமான கருத்து ஆகவே அரசாங்கத்திற்கு இந்த கணம் வரை முண்டு கொடுத்து கொண்டு இவர்கள் இந்திய மேற்குக்கு சார்பான ஒருவரை ஆட்சிப்பிடம் ஏற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சதிக்குள் எங்களுடைய மக்கள் சிக்கப்பட்டுவிடக்கூடாது கூடாது ஆட்சிக்கு வந்தாலும் தமிழர் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் தொடரும் கடந்த பத்திலும் பதினைந்திலும் பத்தொன்பதிலும் வந்தவர்கள் எவ்வாறு தமிழ் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ தமிழ் தரப்பினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டே தமிழ் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டார்களோ அதே போன்று தொடர்ந்தும் செயல்படுவார்கள் இவர்கள் சொல்லுவார்கள் வந்து பதினைந்தாம் ஆண்டிலே இது இருபதாம் பத்தொன்பதாம் ஆண்டிலே சஜித் பிரேமதாசா அதிகாரத்துக்கு வரவில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள் ஆனால் பத்தொன்பதாம் ஆண்டிலே எங்களுடைய மக்கள் ஏகபோகமாக சஜித்துக்கு வாக்களித்திருந்த போதிலும் கூட சஜித் பிரேமதாசா தமிழ் தமிழர் எதிராக நடைபெறுகின்ற ஒடுக்குமுறைகள் தொடர்பாக ஒரு வார்த்தை தானம் பேசுவது கிடையாது அவர் முழுமையாக தமிழ் தேசத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற விஷயங்களிலே அரசோடு முழுமையாக ஒத்துழைத்துதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய ஏற்பாட்டிலே பிரைட்டின் விடுதியிலே கட்சிகளுக்கு இடையிலே ஒரு கலந்துரையாடல் நடைபெற்று அங்கே ஒரு பொது இணக்கப்பாடு எட்டப்பட வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது அந்த இடத்திலே பதிமூன்று கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த பதிமூன்று கோரிக்கைகளையும் அதை கோரிக்கைகளோடு பதினாலாவது கோரிக்கையாக எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வலியுறுத்தினார் நீங்கள் இதிலே ஒட்டியாட்சி நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறீர்கள் பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வல்ல என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சமஷ்டி வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் பதினாறாம் ஆண்டு தை மாதத்திலிருந்து பதினெட்டாம் ஆண்டு இறுதிக்கு காலப்பகுதி கிடைப்பட்ட காலப்பகுதியிலே நல்லாட்சி அரசோடு இணைந்து தயாரித்த ஏக்கிய ஆட்சி அடிப்படையிலான அரசியலமைப்பு ஒட்டி அரசியலமைப்பு அதை நிராகரிக்கிறோம் என்பது இந்த பதினாலாவது கோரிக்கையாக எழுதப்பட வேண்டும் என்று பொழுது அதற்கு விக்னேஸ்வரன் உட்பட சுமந்திரன் விக்னேஸ்வரன் உட்பட அனைவருமே அதை மறத்திருந்தார்கள் அதனால் நாங்கள் அந்த கூட்டிலிருந்து சேர்ந்து செயற்பட முடியாது நாங்கள் விலக வேண்டி வந்தது ஆனால் ஏனையவர்கள் அனைவரும் எஞ்சிய பதிமூன்று கோரிக்கைகளையும் ஜனாதிபதி வேட்பாளர்களிடம் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி சொன்னார்கள் அதன்படி சஜித் பிரேமதாசாவிடம் அது கொடுக்கப்பட்ட பொழுது அவர் சொன்னவிடம் ஊடகங்களுக்கு வெளிப்படையாக சொன்ன விடியம் அதை நான் படித்து பார்ப்பதற்கு கூட தயாராக இல்லை என்று சொல்லி தமிழ் தரப்பினுடைய கோரிக்கைகளை கூட படித்து பார்ப்பதற்கு தயாரில்லை சொல்லி சஜித்துக்கே வாக்களியுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள் ஏன் என்று சொல்லி சொன்னால் ஆண்டு தேர்தலிலே நிச்சயமாக தென்பகுதியிலே சிங்கள மக்களுடைய அறுதி பெரும்பான்மை வாக்கோடு கோட்டாவையா வெல்ல போகிறார் என்பது நன்றாக தெரியும் தமிழ் மக்கள் ஒரு பொழுதும் கோட்டாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் ஆகவே வந்து தமிழ் மக்கள் வந்து வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது ஆனால் இந்த எங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்த்த ஏனைய திறப்புகளுக்கு ஒரு தேவை இருந்தது என்னென்னு சொன்னால் மக்கள் வாக்களிக்க வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் இலங்கை அரசை நிராகரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி வெளிப்படக்கூடாது ஆகவே எதையாவது சொல்லி வந்து அந்த மக்களை வாக்களிப்பில் எங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் சஜித் பிரேமிதாசாவுக்கு வாக்களியுங்கள் கோட்டாவையை நீங்கள் நாங்கள் கோட்டாவுக்கு நாங்கள்

மூடிக்கொண்டு வாக்களிக்க சொல்லி கோருவது அவர்களுடைய உபாயமாக இருக்கிறது ஆகவே இந்த நிலைப்பாடுகளை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலை தமிழ் மக்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க செல்லக்கூடாது அவர்கள் வீடுகளில் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அதனூடாக ஒரு மிக தெளிவான செய்தி சொல்லப்பட வேண்டும் தமிழ் மக்களை நீங்கள் புறக்கணித்தால் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கும் தமிழ் மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தமிழ் மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்களாக இருந்தால் இலங்கையுடைய ஒற்றியாட்சி முறைமையை ஒழித்து ஒரு சமஸ்தி அரசியலமைப்பை கொண்டு வருவதான வெளிப்படையான

இவர்கள் ஒருபொழுதும் உங்களுடைய நலனைக்காக சிந்திக்கவில்லை செயல்படவில்லை பேசவில்லை ஆகவே இவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாத்திரம்தான் போருக்கு பிந்திய பதினைந்து ஆண்டுகளிலே நேர்மையாக உங்களுக்காக களத்தில் நின்று போராடுகிறார் ஐநா வரைக்கும் சென்று குரல் கொடுக்கிறார் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார் அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் வழிகாட்டலின் அடிப்படையில் இந்த தேர்தலை நீங்கள் புறக்கணிக்க தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்